இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன். ஸ்ரீ ரோய்பனல் பள்ளி பாடத்தை படிக்க வந்திருக்க உங்க எல்லோரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். இந்த வாரம் பாடத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஜபம் செய்வோம். ஜபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள பரமப்பிதாவே, இந்த வாரம் பாடம் படிக்கும் போது எங்க கூட இருங்க. இந்த பாடம் எங்க வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. ஞாபகமா இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. எசுநிலை ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். இந்த வாரம் நம்ம 8வது பாடத்தை படிக்க போறோம். பாடத்தோட தலைப்பு சகோதர அன்பு. இந்த வாரத்துக்கான மனப்பாட வசனம் மத்தேயு 5:9 எடுக்கப்பட்டிருக்கு. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவருடைய புத்திரர் எனப்படுவார்கள். இந்த பாடத்திலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம மற்றவங்களோட சமாதானமா இருக்கும்போது தேவனை நம்ம கனம்படுத்துறோம். நீங்க உங்க வாழ்க்கையிலேயே என்னைக்காவது ரொம்ப கோபமா இருந்திருக்கீங்களா? நீங்க கோபமா இருக்கும் போது அவங்க முகம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? அழகா இருக்குமா, அகோரமா இருக்குமா? இன்னைக்கு பாடத்துல நம்ம கோபமா இருந்தோம்னா என்ன ஆகும்னு பாக்க போறோம். ஏசு நம்ம மத்தவங்களோட சமாதானமா இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆதாமும் ஏவாலும் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு 2 மகன்கள் பிறந்தாங்க. மூத்தவனோட பேரு காயின், இளையவனோட பேரு ஆபேல். மூத்தவனோட காயின் வயல்ல தோட்டத்துல வேலை செஞ்சாரு. ஆனா இளையவனான ஆபேல் ஆடுகளை பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஆபேல் ஆண்டவரை ரொம்ப நேசிச்சாரு. அதனால ஆண்டவர் அவருக்கு சொன்ன காரியங்களே செய்யணும்னு ஆசைப்பட்டாரு. ஆண்டவருக்கு அவர் நிறைய பரிசுகள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதோட ஆண்டவரை அதிகமா வணங்கணும்னு ஆசைப்பட்டாரு. காயின் ஆபேலோட ரொம்ப வித்தியாசமானவா இருந்தான். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னு அவர் நினைக்கவே இல்லை. அவங்களோட பெற்றோர்கள் கீழ்ப்படியாம இருந்ததுனால என்ன நடந்துச்சுன்னு அவன் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கல. ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆண்டவர் அவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன மரத்துல இருந்து சாப்பிட்டாங்க. அது சாப்பிட்டாங்கன்னா அவங்க இறந்து போயிருவாங்கன்னு ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்திருந்தாரு. ஆனா அவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம சாத்தனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அந்த மரத்துல இருந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவங்க அப்படியே அழிஞ்சு போகணும்னு ஆண்டவர் விடாம அவங்களுக்காக ஆண்டவர் ஒரு திட்டத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டாரு. ஆதாம் ஏவாளும் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் மிருகங்களோட தோல் வச்சு துணி செஞ்சாரு. அதை அவங்களுக்கு போட்டு விட்டார். அந்த மரங்கள் இருக்கிற பூக்களும் இலைகளும் கொஞ்சம் கொஞ்சமா காஞ்சு கீழே விடுறது பார்க்கும்போது தான் அவங்களுக்கு மரணம்னா என்னன்னே புரிஞ்சிச்சு. ஆண்டவர் ஆதாம் எப்படி ஒரு பலிபீடத்தை கட்டணும்னு காமிச்சாரு. எந்த குறையுமே இல்லாம ஒரு அழகான ஆட்டுக்குட்டிய அவங்க எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த ஆட்டுக்குட்டிய அவங்க பறியிடும் போது அவங்க செஞ்ச தப்புக்காக மன்னிப்போம் கேட்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. ஒரு நாள் ஏசு இந்த ஆட்டுக்குட்டி மாதிரியே இந்த உலகத்து வந்து ஏசு நம்ம பாவத்துக்காக பலியாவார்னு இந்த பலி கொடுக்கறத அவங்களுக்கு ஞாபகப்படுத்தும். இது பார்த்து புரிஞ்சுக்கும் பொழுது ஆதாம் கேவாளுக்கும் ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. காயினும் ஆபேலும் வளர்ந்து பெரியவங்களாகும் போது அவங்க எப்படி பலி கொடுக்கணும்னு அவங்களோட அப்பா ஆதாம் சொல்லி கொடுத்தாரு. ஆபேல் அவங்களோட அப்பா ஆதாம் சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு பலிபீடத்தை கட்டி எந்த குறையும் இல்லாத ஆடை எடுத்து ஆண்டவர் சொன்ன மாதிரியே பலி கொடுத்தாரு. இதை பார்த்த ஆண்டவருக்கு இந்த பலியை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால அது உடனே ஏத்துக்கிட்டாரு. காயின் ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவர் சொன்ன மாதிரி ஒரு ஆடு கொண்டு வராம அவனோட தோட்டத்துல இருந்த அந்த காய்கறி கொண்டு வந்து பலிபீடம் மேல வச்சாரு. ஆண்டவர் சொன்ன மாதிரி காயின் செய்யாம இருந்தனால ஆண்டவர் இந்த பலியை ஏத்துக்கல. ஆண்டவர் ஆபேலோட பலியை ஏத்துக்கிட்டு காயினோட பலியை ஏத்துக்காம இருக்கிறதுனால காயினுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. காயினோட கோபம் எவ்வளவு அதிகமா இருந்துச்சுன்னா அவன் தம்பியான ஆபேல கொல்றதுக்கு துணிஞ்சிட்டான். காயின் அவனோட தம்பியை கொலை பண்ணதுனால ஆண்டவர் அவரோட குடும்பத்துல இருந்து விரட்டி விட்டாரு. அந்த நாள் குடும்பத்துக்கு உண்மையிலேயே ரொம்ப சோகமான நாளா இருந்துச்சு. உங்களோட வாழ்க்கையில நீங்க யாராவது மேல கோபப்பட்டிருக்கீங்களா? இந்த உலகத்துல எல்லாரோடையும் சமாதானமா வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஆனா நம்ம வேதம் நம்ம எப்படி மத்தவங்களோட சமாதானமா இருக்கலாம்னு சொல்லி கொடுக்குது. மத்தவங்களோட சமாதானமா வாழ்றதுக்கு ஒரு முக்கியமான காரணத்தை நீதிமொழிகள் 16:29 சொல்லுது. நீதிய சாந்தம் உள்ளவன் மகா புக்திவான், முற்கோபியோ புக்தி இனத்தை விளங்க பண்ணுகிறான். அதே மாதிரி நம்ம கிட்ட இருந்து என்ன காரியத்தை விளக்கணும்னு நீதிமொழிகள் 14:30 சொல்லுது.
சொஸ்து மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புக்கி. நம்ம கூட யாராவது கோபமா இருந்தாங்கன்னா நம்ம உங்களுக்கு எப்படி பதில் சொல்லணும்? இதற்கான பதில நீதிமொழிகள் 15:1 சொல்லுது. மெதுவான பிரதி உத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். நமக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்னு தெரியுமா? இதுக்கான பதில மத்தேயு 17:15-17 நம்மளுக்கு சொல்லுது. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் நீ போய் நீயும் அவனும் தனி தற்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரை ஆதாயம் படுத்தி கொண்டாய், அவன் செவி கொடுக்காமல் போனால். 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி இரண்டொருவரை உன்னுடைய குட்டி கொண்டு போ, அவர்களுக்கும் அவன் செவி கொடுக்காமல் போனால் அச்சபைக்கு தெரியப்படுத்து. செவி கூடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலும் இருப்பானாங்க. நம்ம மற்றவங்களோட சமாதானமா இருக்கிறதுக்கு முயற்சி செய்யும் போது ஆண்டவர் நம்ம எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாரோ நம்ம அது மாதிரி இருக்கிறோம். இப்படி இருக்கிறதும் ஆண்டவர் கவனம் பண்ற ஒரு காரியம். ஏன்னா இன்னைக்குள்ள பாடம் சொல்லுது, நம்ம மத்தவங்களோட சமாதானமா இருக்கும் போது நம்ம தேவனா கனம்படுத்துறோம். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் சமாதானம் பண்றவங்களா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. நீங்களும் சமாதானம் பண்றவங்களா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நம்ம ஆண்டவர் கிட்ட கேட்கும் போது நம்ம கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவி செய்வார். இந்த பாடத்தை முடிக்கிறதுக்கு ஜபம் செய்வோம். எங்கள் அன்புல பரமபிதாவே, இந்த வாரம் பாடம் படிக்கும் போது எங்க கூட இருந்ததுக்கு நன்றி. இந்த பாடம் நாங்க மறக்காம இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. நாங்க காயின் மாதிரி இருக்காம நாங்க கீழ்படிந்த பிள்ளைங்களா இருக்க உதவி செய்யுங்க. நாங்க எங்க கோவத்தை மத்தவங்க மேல காட்டாம நாங்க சமாதானம் செய்யறவங்களா இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. இது பாக்குற கேக்குற எல்லாரும் ஆசீர்வதிங்க. எஸ் நூலே ஜெயிக்கிறோம் ஜீனில பிதாவே, ஆமீன்.